செங்கம் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்ச தயாராக இருந்த 600 லிட்டர் ஊரல்களை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் அழித்துள்ளனர். செங்கத்தை அடுத்த பெருமுட்டம் பகுதியில் சமூக விரோதிகள் சிலர் இரவு நேரங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சி வருவதாக செங்கம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு துணை கண்காணிப்பாளர் பழனிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆய்வாளர் கோமதி தலைமையிலான மதுவிலக்கு போலீசார் பெருமுட்டம் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெருமுட்டம் சாந்தகவுண்டன் புதூர் வனப்பகுதி அருகே மர்ம நபர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்ச போடப்பட்டிருந்த சுமார் 600 லிட்டர் ஊரல்களை கண்டறிந்து அதனை அழித்துள்ளனர். கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்தும் பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். கள்ளச்சாராயம் காய்ச்சும் நபர்கள் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருவதாக மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர்.